Hey guys, welcome back to our Canadian Fam channel. So, இன்னைக்கு ஃபுல்லா வந்து இன்னைக்கு நாங்க கடைக்கு சில கடைக்கு போய் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் தான் இன்னைக்கு ஹால் பார்க்க போறீங்க. சோ இது வந்து இங்க இருக்கிற டாலர் ஸ்டோர் டாலர் ஆமா அப்படினு சொல்லிட்டு 1 டாலர் அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஜஃப்ரான்க்கு சில बर्थडे வருது. சோ அவருக்கும் Dress next செட் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அப்படின்றதுனால அவருக்கும் வந்து நிறைய ட்ரெஸ் செட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். நிறைய இப்போ கோவிட்னால ஆஃபர்லாம் போட்டிருக்கான். ஸோ போயிட்டு நீட்டாக மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த ஹால் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இப்போ நாங்கள் இது நெக்ஸ்ட் இப்போ பீச் அடிக்கடி போறதுனால ஒரு பீச் பிளே செட் ஒன்று வாங்கியிருக்கேன். முன்னாடி ஜஃப்ரானுக்கு எந்த டாய் பிடிக்கும் எந்த டாய் பிடிக்காது அப்படின்னு தெரியாது. பட் இப்போ வந்து இப்போ தெரிஞ்சிருச்சு அவன் வந்து போய் விரும்பி எடுக்கிற டாய்ஸ் எல்லாம். ஸோ உருப்படியாக அவனுக்கு டாய்ஸ் நாங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து $3 தான். ஸோ இது வந்து நம்ம ஊர் காசுக்கு ஐ திங்க் 150 rupees கிட்ட தான் வரும். ஸோ இங்கே டாலர் அமௌண்ட்றது டாய்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப வந்து சீப்பான ஸ்டோர். ஸோ நவனர் இது வந்து பீச்சில் விளையாடுறதுக்கு தண்ணியில் வந்து ஜஃப்ரான்கோ இல்லை வந்து அடல்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ளோட் பண்ணுறதுக்கு பீச் மேலே. ஸோ இது வந்து ஒரு டாய். இது எல்லாமே இந்த டாலர் ஸ்டோரில் ரொம்ப சீப்பு ஸ்டோரில் வாங்கினது. மிச்சர் வந்து அதுக்கு வாட்டரில் போடுறதுக்கான ஷூ. நாங்கள் போகிற இடம் வந்து கொஞ்சம் ஹார்டாக ஒரு மவுண்டெயின் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ராக்லாம் இருக்கும். ஸோ அப்படியே இருந்தாலும் தண்ணியிலலாம் அவன் நடந்தால் கூட கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும் அப்படின்றதுனால இது வாட்டர் ஷூ. இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா காலில் போட்டு இப்படி டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஜஃப்ரானுக்கு ஒரு வாட்டர் ஷூ. ஸோ இது வந்து அவருக்கு வாங்கின ஷூ, ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரி. ஷூ ரொம்ப ரொம்ப காலமாக அவர் பழைய ஷூவே போட்டுட்ருக்காரு. ஸோ இது ஒரு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஷூ நல்லா ஹார்டாக இருக்கும். வின்டர் வர வரப்போகுது. ஸோ வின்டருக்கும் ஃபால்க்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஷூ வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஷூஸ் எதுவுமே இப்போ அவர்கிட்ட இல்லை, அதனால ஒரு 3 செட் ஆஃப் ஷூஸ் வாங்கியிருக்கோம். இது பிளாக் ஷூ, பிளாக்கில் வந்து நல்ல ஏன்னா பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் நல்ல ஒரு கேஷுவல் ஷூ. அண்ட் அதான் நான் சொன்ன மாதிரி ஃபால் வரப்போகுது அப்படின்றதுனால இன்னொரு ஒரு செட் ஆஃப் ஹார்ட் ஷூஸ். இது நல்லா ஹார்டாக இருக்குது. இது பீச் வேர். இந்த ஊரில் மட்டும்தான் பீச்சுக்கு அதுக்கப்புறம் வந்து வின்டருக்கு ஸ்ப்ரிங்குக்கு அப்படின்னு தனித்தனியாக வாங்குற ஒரு சுச்சுவேஷன் வருது. நம்ம ஊர்லலாம் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் எதுக்கு எதுக்கு போடணுமோ அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். பட் இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு தான் அப்படின்னா இதுக்கு தான் போடணும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் ஹிஸ் ஜம்ப் சூட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜஃப்ரானுக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஜம்ப் சூட் போட்டு. ஜம்ப் சூட் மாதிரி ஸோ இது ஃபுல்லாக வரும். ஸோ இதோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன். இது இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து $20. பட் இப்போ ஆஃபரில் இருக்குன்றதுனால $10 அப்படி தான் இருந்தது. ஸோ $15 $10 தான். ஸோ இது போட்டால் ஜஃப்ரானுக்கு செம க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ அதுவும் இல்லாமல் அவனுக்கு ட்ரெஸ்ஸஸே இல்லை சுத்தமாக, எல்லாமே பயங்கர ஷார்ட் ஆகிடுச்சு. இவர் வேறு ஹைட்டாக வளர்ந்துக்கிட்டே போகிறாரு சீக்கிரமாக. ஸோ இது ஒரு பீச் வேர் மாதிரி, ஒரு சம்மர் வேர் மாதிரி சொல்லலாம். இது ஆட்டம்லேயும் போட்டுட்டு மேலே ஜாக்கெட் ஒரு ஸ்ப்ரிங் வேர்ஸ் போட்டாலும் செம்மையாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு $7 அந்த ரேஞ்சில். இது வந்து ஸ்விம் சூட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே எல்லாமே வந்து அதை அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கினாதான் இந்த ஊரில் வந்து அப்படி தான் போடணும். நம்ம ஊரில் எப்படி வேணால் போடலாம், இங்கே அப்படி இல்லை அப்படின்றதுனால. ஸோ இது ஒரு ஸ்விம், இது மேலே ஏதாவது ஒரு ஸ்லீவ்லெஸ் ஹேண்ட் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் போட்டுட்டு அது வந்து போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு ஒரு ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்டுக்கு மேட்சாக தான் இது எடுத்தோம். ஸோ இப்படி போடுற மாதிரி. ஸோ எஸ் நெக்ஸ்ட் வந்து அவருக்கு பர்த்டே ட்ரெஸ். இதுதான் நாங்கள் தேடி கண்டுபிடிச்ச அதுக்காக பார்த்து பார்த்து எடுத்தது. ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் அவரோட பர்த்டே ட்ரெஸ். இதே கலர் சாண்டல் பேண்ட், அதாவது பேஜ் பேண்ட் அண்ட் வேஸ்ட் கோட். இந்த மாதிரி நாங்கள் அவனுக்கு போடலை இது வரைக்கும், டிஃப்ரெண்டாக பண்ணோம். ஸோ ஹேங்கர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்காதீங்க. இந்த ஊரில் மோஸ்ட்டாக கடையை பொறுத்து சில கடையில் மோஸ்ட் ஆஃப் த கடைஸில் வந்து ஹேங்கர்ஸோடையே கொடுத்துருவாங்க. ஓ நல்லா இருக்கு அவனுக்கு ட்ரெஸ். ஓகே அண்ட் தென் இது ஒரு சும்மா ஒரு ஜாகர் பேண்ட் மாதிரி எடுத்தோம். ஸோ இது நம்ம ஊரில் ஜெகிங்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஜாகர்ஸ்லேயே வந்து ஜீன் பேண்ட் மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னா. அண்ட் அப்புறம் இது வந்து ஓல்ட் நேவின்ற ஷாப்பு. இந்த ஓல்ட் நேவியில் நிறைய சீப்பாக போட்டிருந்தாங்க ஆஃபர் இந்த டைமில். ஸோ எல்லாமே இந்த தடவை ஜஃப்ரானுக்கு தான் நாங்கள் எடுத்தோம். ஓ இது ஜஃப்ரானோட டிஷர்ட்.
எல்லாமே வந்து பயங்கர ட்ரெண்டியா ரொம்ப வந்து மாடர்னா வெஸ்டர்னைஸ்டா. ஏன்னா நான் வந்து கேர்ள் பேபி நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் கேர்ள் பேபிஸ் வரல அப்படின்றதும் நாங்க பையன் வந்துட்டான் அப்படின்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டோம். நாங்க இங்க வந்து புதுசுல வந்து டெஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சது பாய் பேபின்னு. ஸோ அப்போ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டோம். பட் இருந்தாலும் அவனுக்கு வந்து பயங்கர டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குமோ வேறு வேறு கண்ட்ரிலேருந்துலாம் சம்டைம்ஸ் நான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ அவனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஸோ தட் வந்து ஏன்னோ கேர்ள் பேபிஸ்க்கு தான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால அவனுக்கு எல்லாமே கொஞ்சம் நான் வந்து பெஸ்ட்டாக கண்ணாடி, அவனோட ஷேட்ஸ், அவனோட வாட்ச், அவனோட ஷூஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணுவோம். ஸோ இது வந்து நான் ஜஃப்ரானுக்கு வாங்கியிருக்கேன். இன்செக்ட் ரிப்பலண்ட். நம்ம ஊர்லலாம் கொசு கடிச்சானா அந்த கொசு கடிச்சதும் தெரியாது போகிறதும் தெரியாது. பட் இந்த ஊரில் கொசு கடிச்சானா பயங்கரமாக அடுத்த நாள் வந்து பயங்கரமாக வீங்கிரும். அதுவும் நம்மளை மாதிரி கொசு பழகின ஆளுங்களை விட இந்த கெனேடியனில் கெனடாவில் பிறந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து பயங்கரமாக கையெல்லாம் வீங்கிரும். ஜஃப்ரானுக்கு இப்போ தான் நான் மறந்து போட்டுவிட்டு இந்த அந்த கை காமி இந்த இடத்துல பயங்கரமாக வீங்கியிருக்க தெரியுதான்னு தெரியல. இது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த இந்த இடமே இப்படி இந்த இடம் ஃபுல்லாகவே பல்ஜாயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஊரில் எங்கேயாவது கன்சர்வேஷன் ஏரியா, பார்க் அந்த மாதிரி இதெல்லாம் பெரிய 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 கொசு எங்கேயாவது இருந்ததுன்னா அப்படி பயங்கரமாக வீங்கிரும். அந்த இடமே அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி தடைய மாதிரி ஆகிடும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ ரெண்டு இடத்துல வந்து இந்த இந்த இடம் ஃபுல்லாக பல்ஜாயிடுச்சு. ஸோ அதுக்காக இனிமேல் அப்படி ஆகக்கூடாதுன்றதுனால ஒரு இன்செக்ட் ரிப்பல்லண்ட் அவருக்குன்னு ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். அண்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கார்ஃப், ஒரு ஸ்கார்ஃப் வாங்கணும். அண்ட் இது வந்து ஆர்டின்ல இது ரொம்ப சீப். ஆர்டின் ஒரு கடை. ஸோ அங்கெல்லாம் ஸ்கார்ஃப் ரொம்ப சீப்பாக இருக்கும். அண்ட் ஒரு காஜல். ஸோ இது வந்து கம்மல் நான் வந்து வாங்கினேன். ஸோ ஏன்னா லைக் இங்கே இங்கே எல்லாமே கிடைக்கும். பட் டிபெண்ட்ஸ் நீங்கள் எந்த மாதிரி கடை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. ஸோ இது இன்னொரு கம்மல் அண்ட் இது இன்னொரு கம்மல். ஸோ ஐ திங்க் இது லேடிஸ்க்கு மட்டும் புரியும், லேடிஸ்க்கு மட்டும் பிடிக்கும் இந்த இந்த ஹால், இந்த கண்ணாடி, இந்த ட்ரெஸ்ஸஸ் ஹால் எல்லாமே. மற்றவங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். ஸோ தேட்ஸ் இட். இது வந்து ஆரோ ட்ரைன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் காதில் ஊற்றுறதுக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி விட்டுரும். காது அடைச்சிருந்துச்சுன்னா இது வந்து ட்ரை பண்ணி விட்டுரும். ஸோ இது ஒன்று ஜஃப்ரானுக்கு. அண்ட் எனக்குமே அந்த கிளாகிங் பிரச்சனை இருக்குது. ஸோ அது ஒன்று. அண்ட் ரேட்ஸ் எல்லாம் ஒன்றும் ரொம்ப பெரிய சி ஆஃபர் போடும் போது எடுத்து தான் நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ இது மஜித்க்கு ஒரு பேண்ட் எடுத்துருக்கோம், ஜாகர் ஸ்டைலில் ஜஃப்ரான் எடுத்த மாதிரி ஒரு பேண்ட்டு. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸஸ் வந்து $30 என்னவோ, பட் அது ஆஃபரில் போட்டதுனால ஒரு $10-$12 அந்த ப்ரைஸில் தான் வாங்கணும். ஸோ விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 700 ரூபா நம்ம ஊரில். ஸோ இந்த நாட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அக்கேஷன் வந்தால் தான் நம்ம ஊரில் வாங்குவோம், ஒரு வருஷத்துக்கு ஒருக்க நாங்கள் ஜான்வரியில் ஆடி தள்ளுபடியில் வாங்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே வாங்க முடியாது. எஸ் ஆடி தள்ளுபடி நம்ம ஊரில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்கே வந்து பிளாக் ஃப்ரைடே, பாக்ஸிங் டே அந்த மாதிரி நிறைய டேஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டேஸில் ஆஃபர் போடுவாங்க. இப்போ கோவிட் அப்படின்றதுனால பயங்கரம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது அண்ட் வந்து வர்ற ஆளுங்க கம்மியாக இருக்காங்க அப்படின்றதுனால நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. நிறைய க்ளோசிங் சேல்னு சொல்லுவாங்க, கடையை மூடிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அப்போது டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் நாங்கள் இந்த இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கினோம். ஸோ ஃபைனலி இது வந்து என்னோடய ஷூஸு, ஒயிட் ஷூஸ். ஸோ ஒயிட் ஷூஸ் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு இருந்தேன். பட் ஆஃபரில் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஆஃபரில் வந்து ஜஸ்ட் $5 $8 என்னவோ தான். ஸோ இது வாங்கிச்சு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். அதெல்லாம் தான் நம்மளோட ஹால், ஷாப்பிங் ஹால். நிறைய பேர் ஷாப்பிங் ஹால் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, இங்கே இருக்கிற ப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ எஸ் இதெல்லாம் தான் நம்மளோட ஷாப்பிங் ஹால் இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் நிறைய வேணும்னா சொல்லுங்கள். இனிமேல் ஃபியூச்சரில் க்ராசரிஸ் வாங்க போனால் அதோடைய இண்டிவிஜுவல் ப்ரைஸை சொல்லி சொல்லி அந்த அது எவ்வளோ குவான்டிட்டிக்கு அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் காமிக்கிறேன் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேற என்ன கண்டென்ட் வேணும்னு கமெண்ட்ல பண்ணுங்க. எனக்கு சின்ன ஒரு லைசன்சிங் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஆகஸ்ட் மந்த் எண்ட் வரைக்கும் நான் கொஞ்சம் பிஸி ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கிறேன். பட் அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம எப்பயும் போல வீடியோஸ் தொடர்ந்து போட ஆரம்பிச்சுவோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர்.